ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சாட்டர்டே வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். நிஃப்டி 12,000 டச் பண்ண போதா இல்லை 11,800 டச் பண்ண போதான்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி 11,800 டச் பண்ணி கீழே போயிருக்கு. 11,757 வரைக்கும் போயிருக்கு. நம்ம டெலகிராம் சேனல் வந்து 11,700 11,670 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் இனி அனதர் 2 hours இருக்குது. இந்த லெவல் அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக 11,700 வந்து டச் பண்ணும். காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அந்த பேங்க் அந்த இஎம்ஐ இருந்துச்சு இல்லையா, அது வந்து கவர்மெண்ட் வந்து நாங்களே இது பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிற விவரங்கள் நீங்கள் தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஆர்பி கவர்னருக்கு வந்து COVID-19 டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ப்ளஸ் குளோபலாக வந்து என்ன பண்ணுன்னா, இந்த COVID-19 கேசஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அகெயின் செகண்ட் அலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இரண்டாவது அலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு. 100 பக்கம் நெக்ஸ்ட் வீக் வந்து US எலெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் 12,025 தாண்டலை, ப்ளஸ் இது ஓவர் பாட் ஜூனில் இருக்குது, கண்டிப்பாக மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வரும் அப்படின்னு. இது எதிர்பார்த்த கரெக்ஷன் தான், 11,800 எதிர்பார்த்த கரெக்ஷன். மார்க்கெட் அதையும் அதுக்கும் கீழே தான் மார்க்கெட் போகுது. US எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன பண்ணணும், நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் வந்து கீழே இறங்கிட்டு புக் பண்ணிட்டு தான் வருவாங்க. ரிலையன்ஸ் 2,200 போயிட்டு இருந்த ரிலையன்ஸ் இன்றைக்கி வந்து 2,050 ட்ரேட் ஆகிட்ருக்கு. எல்லோரும் ஒரு பயத்தில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தோம், FII வந்து நிறைய பேர் உள்ளே என்றாடுறாங்க சரிங்களா. ஸோ இப்போ டாலர் ரேட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 paisa வந்து டாலர் ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. இன்றைக்கி டாலர் ரேட்டு வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது. 73.7 சம்திங் இருந்தது, இப்போ 73.57, அதாவது 73.60 இருக்குது. 73.70 இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயினாக ரிசல்ட் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் ரிசல்ட் வருது. நான் வந்து டவுன் சைட் டார்கெட் சொல்லியிருந்தேன், 1,334 சொல்லியிருந்தேன், 1,347 வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்களா டெக்ளைன்ஸ் வந்து 38 டெக்ளைன்ஸ், 12 தான் வந்து அட்வான்ஸ். இந்த 12 அட்வான்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, FMG ப்ராடக்ட்ஸ், இப்போ டாபர், இந்துஸ்தான், யூனிவர்லிவர், அப்புறம் வந்து HDFC லைஃபுடைய ஸ்டாக் நீங்கள் வாஷ் பண்ணியிருந்தேன் போகிற, அது ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி நல்லா பாசிட்டிவில் போயிட்டு. காரணம் அந்த COVID-19 சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. COVID-19 பேக்கேஜ்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதாவது ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அது வந்து ஒரு பேர் வந்து முகர்ஜி, எனக்கு சரியாக ஃபுல் நேம் தெரில. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறதை விட HDFC லைஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது. பட் ரிலையன்ஸ் வந்து ஆயில் கன்சியூம்ஷன்ஸை வந்து ஃபியூச்சரில் வந்து அது வந்து அவ்வளோ தூரம் எதிர்கார இல்லைன்னுங்கிறபோது அவங்க வந்து டிஜிட்டல் சைட் போயிட்டாங்க. அதனால தான் அந்த மார்க்கெட்டிங் இப்போ டாட்டா வந்து சூப்பர் ஆப் ரெடி பண்ணுறாங்க, அதேமாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் ஆப் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் கூகுளோட டைஅப், ஃபேஸ்புக்கோட டைஅப், ஸோ எல்லாமே வந்து டைஅப் பண்ணி வச்சுருக்காங்க. டாட்டா கூட வந்து வால்மார்ட் வந்து டைஅப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஆப் வந்து இந்த டிசம்பர் இல்லை ஜனவரியில் வரதா சொல்லியிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வைஸ் நம்ம பார்த்திங்கன்னா எந்த இண்டெக்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் எல்லா இண்டெக்ஸும் இன்றைக்கி டவுன் தான் கிட்டத்தட்ட. இந்த பார்த்திங்கனா நீங்கள் வந்து இன்றைக்கி ஆட்டோலாம் வந்து சமய அடியை வாங்கியிருக்கோம். இன்றைக்கி ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டோ தான் அதிகமாக இருக்குது. ஆட்டோ மெட்டல் ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 3.5% டவுனும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து மீடியா இன்றைக்கி அடி வாங்கியிருக்கு. ஆட்டோ ஸ்டாக் கம்ப்ளீட்டாக அடி வாங்கியிருக்கு. ஸோ கம்ப்ளீட் எல்லா ஸ்டாக்கும் அடி. ஸோ 1-2 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து FMG ப்ராடக்ட்ஸ் வந்து ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இது பார்த்துடலாம், மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ வந்து போன வாரம் 44 சம்திங் இருந்தது, இப்போ ஃபியருக்கு மாறிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு வரப்போகுது சரிங்களா. நம்ம வந்து இது less than 20 இருக்கும்போது நம்ம வைப்பெல்லாம் சொல்லுவோம். ஸோ 35 இப்போ 36 இருக்குது, 36% வச்சுக்கோ, 36% இருக்குது. கிழியில் இருந்தது நம்ம டிபார்ட்மெண்ட் போகும்போது 66% இருந்தது, இன்னைக்கு 36% மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங்,
யுஎஸ் எலெக்ஷனில் என்ன இருக்குது இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பேர் புக் பண்ணிட்டு வராங்க. ஸோ மார்க்கெட் இன்னி கரெக்ஷனுக்கு வரும், இன்னி கரெக்ஷனுக்கு வரும் எதிர்பார்க்கறது வந்து 11,500 அது வரைக்காவது வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த ஃபியர்னஸ்ட்டில் வந்து என்னது ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் டாடா கன்சியூமர் பார்த்திங்களா பாசிட்டிவில் போகுது. ஸோ நிஃப்டி பேங்க் 9 Nifty ஸோ இதெல்லாம் வந்து பேங்கில் சமயம் அடி வாங்கும். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து டாலர் ரேட் கம்மி, அதனால் வந்து இன்ஃபி அப்புறம் இப்போ டெக்கம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாலுமே இன்றைக்கி கம்ப்ளீட் மார்க்கெட் டவுனால் டெக்கம் வந்து இன்றைக்கி டவுன் தான். டெக் மஹேந்திரா வந்து டவுன், பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அதுவும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,250 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து லோவில் பை பண்ணுங்கள். சரிங்களா? முக்கியமான விஷயங்கள் வந்து அதுதான். இன்றைக்கி கம்ப்ளீட் மார்க்கெட் டவுன். நான் டெக்னிக்கலாக வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரும்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 11,800 அது பிரேக் பண்ணிச்சுன்னா 11,750-11,700 அந்த ரேஞ்சு வரும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அதை நோக்கி தான் போய் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது அதிகபட்சமாக 11,620 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை நோக்கிய மார்க்கெட் வருது. 11,600 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் பார்க்கலாம். கண்டிப்பாக 11,000 டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கும். அந்த நம்ம யுஎஸ் மார்க்கெட் அந்த யுஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஸோ அதை நோக்கி வந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கன்சல்டேஷன் 12,025 பிரேக் பண்ணவே இல்லை மார்க்கெட். மார்க்கெட் வந்து கீழே உடச்சி கீழே போயிட்டு இருக்கேன். நல்லா பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நான் பாருங்கள். மார்க்கெட் வந்து இப்போ மார்க்கெட் கரண்ட் எங்கே இருக்குன்னா இந்த லோவில் இருக்குது. அக்டோபர் எட்டாம் தேதியோட லோவில் இருக்குது. கரெக்டாக அக்டோபர் 8th லோவில் இருக்குது. இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் நிறைய எதிர்பார்க்கலாம். 11,700 வரைக்கும் போகிறது கூட சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து கடைசி 1 hour வந்து பயங்கரமாக மார்க்கெட்டு கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ யூஎஸ் யூகே மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நிமிஷம் யூகே மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே கம்ப்ளீட் டவுன் தான். யூஎஸ் ஃபீச்சர்ஸும் எல்லாமே கம்ப்ளீட் டவுன். நாஸ்டாக் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து பாசிட்டிவாக இருந்தது, பட் இன்றைக்கி மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன். அதுக்கப்புறம் மோஸ்ட் இன்றைக்கி எல்லாமே மார்க்கெட் டவுன் தான். இண்டெக்ஸ் நான் பார்க்குறேன் பாருங்கள், மேஜர் இண்டெக்ஸ் எதிர்பார்த்தது ஒன்று தான் மார்க்கெட் கீழே இறங்குங்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்க பாருங்கள் யூரோப்பியன் மார்க்கெட்டும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி டவுன் தான். நான் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே போகும். இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் லண்டன்லாம் பார்த்துக்கிட்டதில் 78 points வந்து இன்றைக்கி டவுன். அப்புறம் வந்து ஜெர்மனி 334 points டவுன். ஸோ எல்லாமே டவுன் தான் இன்றைக்கி. நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் எங்கே ரன் ஆகிட்டு நம்ம ஃபீச்சர்ஸ் நிஃப்டி ஃபீச்சர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து 11,787 ரன் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து கடைசி நேரத்தில் நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பேர் விளைய வருவாங்க. ஸோ இந்த டைத்தில் வந்து ரீட்டைல் நியூஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ராதீங்க. அதுக்காக நான் எல்லாத்துக்குமே முதலே சொல்லியிருந்தேன் யுஎஸ் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரா இருக்கலாம். ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 11,620 அதை நோக்கி இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள், லாங் டைம் இன்வெஸ்டர் வந்து வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இதே நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நம்ம லெவல்ஸ் எடுத்து பாருங்கள். வீடியோ போட்டிருந்தேன், இங்கிலீஷில் போட்டிருந்தேன், அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், லெவல்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் நான். ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ 23,960 இருக்குது. சரிங்களா? நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன், அது 23,700-750 அந்த லெவல் சொல்லியிருப்பேன். ரொம்ப அதோடய ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 23,200 சொல்லியிருப்பேன். மார்க்கெட் அதை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. இதோடைய இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ பார்க்கும்போது 24,245 என்னோட நம்ம போட்ட வீடியோ சனிக்கிழமை போட்ட வீடியோ நீங்கள் பாருங்கள். அதில் வந்து சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன், மேலே அந்த லிங்க் வரும் அதை பாருங்கள். சரிங்களா? எப்படி நம்ம அந்த அதோட லெவல்ஸ் என்ன இருக்குதுன்னு நல்லா பார்த்து ட்ரை பண்ணுங்கள். லாங் டைம் இன்வெஸ்டர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு, ஏன்னா வந்து ஆல்ரெடி ஓவர்பாட் ஜூனில் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இதோடய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 66% இருந்து இன்றைக்கி 36% கீழே இறங்கியிருக்கு. அதனால் நமக்கு வந்து என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இந்த ஸ்டேஜுக்கு வரணும்.
25% வந்தால் தான் நம்ம வந்து லாங் டைமுக்கு லாங் டைமே ஸ்விங் ட்ரேடர் நம்ம இல்லை உள்ளே என்ட்ரா ஆகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து இது கரெக்டான டைமிங்கில் என்ட்ரா இருக்குது. நெக்ஸ்ட் வீக் யூஎஸ் எலெக்ஷன் வருது. ஸோ அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த பிஇ நல்ல பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருப்பாங்க. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன். ஓகே, நான் சில பீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். புட்கால் போடாரும் சொல்லியிருந்தேன், 24,000 24,400 அதில் நீங்கள் பாருங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் ஆகிட்டு நீ பார்த்தீங்களா. 24,000 பிஇ 23,800. ஸோ இதுதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 5 வந்து 11,800. ஸோ 11,800 நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 130% மேலே ஏறி இருக்குது. நவம்பர் 5 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% மேலே போயிருக்கு. இன்றைக்கி டெக்கம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தாலுமே இன்றைக்கி வந்து டெக்கம் வந்து 532 அதுக்கு மேலே அதுக்கு பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ நல்ல ரிசல்ட் வந்ததுனால இது வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணாமல் அந்த லெவலே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்என்எம் ஃபினான்ஸில் நம்ம சொல்லியிருந்தேன் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அதையும் மஹேந்திர ஃபினான்ஸ் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும் நெகட்டிவில் தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகலேருந்து கண்டிப்பாக வந்து டவுன் தான். கிட்டத்தட்ட எங்கே இருந்து பாருங்கள் 135 ரூபாயில் இப்போ 126 ரூபாய்க்கு இருக்குது. கிட்டத்தட்ட 10 ரூபா டவுன் மார்க்கெட். இப்போ வந்து கொட்டாக் மஹேந்திரா பேங்க் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா நான் வந்து 1,344 ரூபா டவுன் சைட் சொல்லியிருந்தேன். அது வந்து 1,347 ரூபாய்க்கு வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது, அந்த சப்போர்ட். ஸோ நம்ம வந்து அந்த அதை சொல்லியிருந்தேன் லோவில் பை பண்ணுங்கன்னு. 1,406 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அது வந்து புலிஸ்டண்டாக மாறும், இல்லையானே வந்து மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தேன்னா 1,370 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். 1,370 1,347 வரைக்கும் போயிருக்கிறது. 23 ரூபா இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. இண்டஸ்லேண்ட் பேங்க் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. கனரா பேங்க் ஒரு பாசிட்டிவாக போயிட்டே இருக்குது. எஸ் பேங்க் வந்து ரிசல்ட் நல்லா வந்திருக்கு சொல்கிறாங்க, நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை எஸ் பேங்க் மேலே அவ்வளோ தூரம் ஒரு நம்பிக்கையே இல்லை. எப்படி பே ஒன்றா போகுதுன்னு தெரியல, சரிங்களா. ஸோ லாஸ்ட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் அவ்வளோதான். ஸோ மித்தபடி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக் கம்ப்ளீட்லி டவுன். மெட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி ஜிண்டால் 7-8% டவுன். அதுக்கப்புறம் வந்து அசோக் லேலண்ட் ஆட்டோ செக்டர் டவுன், ஹிண்டல்கோ டவுன், மதர்சன் சுமி. ஸோ மெட்டல் ஸ்டாக் வந்து எப்போவுமே வந்து இன்ட்ராடேக்கு எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா வந்து இது கம்ப்ளீட்லி வந்து யூ ஐ மீன் சைனா பேஸ்டு. பெஸ்ட்டு வந்து இன்ட்ராடேக்கு வந்து ஒரு நிஃப்டி 50 ஸ்டாக்கை எடுத்துக்கோங்க. நிஃப்டி 50 ஸ்டாக் எடுத்தால் தான் நீங்கள் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, அந்த ட்ரெண்டை ப்ரீட் பண்ண முடியும். இன்றைக்கி இன்ஃபியன் டவுன், இன்ஃபியன் டவுனாக இன்றைக்கி வந்து டாலர் ரேட் வந்து கம்மி. ஸோ அதனால் இந்த இன்ஃபி வந்து டவுன் வந்துட்டு ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல பாருங்கள். இந்த கன்சாலேஷனாக இருக்குது, இதில் கன்சாலேஷன் ஆகி மேலே போயிருக்கு. 1,113 ரூபா லோ டச் பண்ணிவிட்டு இப்போ 1,111 ரூபா போயிருக்கு. ஸோ எப்படி நம்ம இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த இடத்துல வைப் பண்ணணும், இந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் நிறைய இருக்குது. எங்கே நம்ம கன்சல்டேஷன் ஆகும், எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நிறைய என்ன சொல்கிறது லெவல்ஸ்லாம் இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரம் சண்டே வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா. ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ். ஸோ லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸில் வந்து என்னென்ன இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் யூடியூப் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் போய் பாருங்கள், தெரியும் எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து எந்தெந்த டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம், எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம எல்லா விஷயத்தை கவர் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து நீங்கள் அந்த பேட்ச்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடி என்னென்னா ட்ரேடிங் பல்ஸ் 7@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பல்ஸ் 7@gmail.com வந்து
நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், சரிங்களா? எனக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், 9791918626. உடனே நீங்கள் மெயில் அனுப்பலாம், இல்லை வந்து நம்ம வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், 9791862606. ஸோ இந்த ரெண்டு விதமாகவும் நீங்கள் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ், அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி வந்து மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த ப்ரிடிக்ட் பண்ணுறது, எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லாம் மாடிஃபை பண்ணுறது, என்ன மாதிரி டெக்னிக்கல் லெவல்ஸ்லாம் இருக்குது, எப்படி இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணணும், எந்தெந்த டயத்தில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், எப்போ நம்ம அவாய்ட் பண்ணணும், எப்போ நம்ம உள்ளே என்ட்ரானோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து அந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். நாட் ஓன்லி ஈக்விட்டி, ஸோ கமாடிட்டி நம்ம பார்க்க போகிறோம். குரூடாயில் வந்து குரூடாயில் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது நிறைய பேர் வந்து அந்த ஆஃபீஸ் டைம் போகிறவங்க வந்து அந்த டைம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து மித்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது 6:00 மேலே 7:00 யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம இது பண்ண போகிறோம், அவங்க எந்த டைத்தில் ட்ரேட் பண்ணலாம், இன்னொன்று ரிப்போர்ட் வரும்போது எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணணும், அது மாதிரி என்னென்ன விஷயங்களும் நம்ம பார்க்கணும் கமாடிட்டி மார்க்கெட்டுக்குங்கிற விஷயத்த நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். குளோபல் நியூஸ் குளோபல் இன்ஃபர்மேஷன் ஒரு இது வருதுன்னா அது எப்படி மார்க்கெட் இம்பேக்ட் பண்ண போகுது, ஸோ அது எப்படி நம்ம ஃபியூச்சரில் ப்ரிடிக்ட் பண்ணுறது விஷயத்தை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் வந்து tradingpearl7@gmail.com வந்து நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப் மூலயமா பண்ணலாம். இந்த அதாவது இது வந்து ஒரு பெய்ட் சர்வீஸ் தான், இது வந்து ரொம்ப அதாவது வந்து ரொம்ப சார்ஜபிள்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப மினிமல் அமௌண்ட்டு. அதாவது வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட ப்ரைஸ் வந்து below 1000 rupees தான். ஸோ நம்ம அதாவது மித்தவங்க மாதிரி அதிகமாக சார்ஜ் பண்ணிக்கிறது below 1000 rupees. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேக்கெட் மணி தான். ஒரு ஹோட்டல் போகிறீங்க, நீங்கள் ஒரு 2-3 பேர் ஹோட்டல் போகிறீங்க, சாப்பிட்றீங்க, எவ்வளோ காசு ஆகுமோ அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நம்ம இது சார்ஜ் பண்ணுற பொருள் கிடையாது, சரிங்களா? நம்ம மக்களுக்காக நம்ம குறைஞ்ச செலவில் நம்ம வந்து அவங்க அதிக லாபம் பார்க்கணுங்கிறேன். அவ்வளோதான், below 1000 rupees தான் நம்மளுடைய ப்ரைஸ், இந்த பெய்ட் சர்வீஸோட ப்ரைஸ். இதில் வந்து நிறைய விஷயம் பார்க்குறோம், மித்தவங்க மாதிரி 5000, 10000 அப்படிலாம் கலெக்ட் பண்ணுறது இல்லை. நமக்கு வந்து அந்த ஒரு 3-4 பேர் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட எவ்வளோ காசு ஆகுமோ அவ்வளோதான் நம்ம பெய்ட் சர்வீஸ். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ கொஞ்சம் பெய்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லிங்க் வந்து நம்ம ஜூம் இன்டர்வியூ ஜூமில் பண்ண போகிறோம், ஜூம் கிளாஸ். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த மெயில் ஐடிக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ கரண்ட் எங்கே ட்ரேட் ஆகிருக்கு, 11:00 AM 77 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபைன், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.